அதுவும் நீ செஞ்ச காரியம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து பஸ் திருண்ணு வந்தானே நீ சமீர் முதல்ல அவனை குடிக்க வச்சுட்டு அப்புறமா நீங்க குடிங்க இத குடிச்சு குடிச்சு என் குடல் குப்ப தொட்டி மாதிரி ஆயிருச்சு நீ ஒருத்த போகண்டா இப்ப குடிக்கல குடிக்கிறேன்டா குச்சி வச்சு குத்து போல இருக்க அப்பா குப்பிக்காரு நான் போறேன் கிரி வந்தது மறக்காம சொல்லிடு சரிக்கா இதோட சேர்ந்து இன்னொரு உதவி செஞ்சிடறா இந்த கிரேனோட என்ன தூக்கின்னு போய் கக்கூசில உட்கார வச்சிடறா வயிறு கிளக்குது இந்த புக்கே எவ்வளவுங்க 90 ரூபாமா கொஞ்சம் கம்மி பண்ணல அந்த கார்ல எப்படி மூணு நாலு பேர் இருப்பாங்க போல இருக்கு ரொம்ப கீழே இருக்கு என்னாச்சே கிரி என்ன ரோப் எங்கேயோ லாக் ஆயிருக்கு கிரி நீ என்ன செய்ற ரோப் கூட ரோபனே ஆ விழுந்தக்காரர்களை யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்து வந்துடுறேன் அது ரிஸ்கான ஏரியா எல்லாம் ரிஸ்க் தான் கவரி நீங்க தூக்கிட்டு போ போ படைச்சவனை விட்டால் இவர் விட மாட்டார் உடனே அனுப்புறோம் அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் பசங்க மட்டும் இல்ல எல்லாரும் சேஃபா இருக்காங்க அடிச்சுட்டா லக்கி பிரைஸ் போடு போடு
என்னப்பா இது? இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மித்துன் வந்துட்டோம், என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உன் புருஷன் லூயி கிட்ட சொன்னாலாவது ஏதாவது பிரயோஜனம் உண்டு. மித்துன் வந்து என்ன பண்ண போறான்? பெத்த அப்பன்னு கூட அவன் பார்க்க போறதில்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாம்மா. அதனால்தான் கௌரிய நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். என்னப்பா என்ன இங்க பிரச்சனை? அப்பா என் டல்லா இருக்கா? அந்த பட்டானும் அவனோட ஆளுங்களும் செஞ்ச வேலைதான். அம்மாடி, உண்மை என்னன்னா அந்த பட்டான் தான் நமக்கு பணம் தரணும். லிக்கர் பிசினஸ்ல பங்கு பிரிக்கும் போது கணக்க முடிச்சு நான் தாளுக்கு 35 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்கேன். ஆனா ராத்திரியோட ராத்திரியா 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக்க கோடவுன்ல இருந்து அந்த பாவி மாத்திட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சதும் அப்பா அந்த செக்க ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு இவ்வளவு அக்கிரமம் பண்ணாரு. ஏய், இங்க என்ன பண்ற? கோடவுன் போக வேண்டியதுதானே? பட்டான் இங்கேயும் விளையாடி இருக்கானா? அடடா, இந்த காரை காயலாங்கடையில போட்டா கூட ஒன்னும் தேராது. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏய் நிறுத்து, உன் புருஷன் கூட சொன்னால அந்த பட்டான் கூட சேர்ந்து எந்த பிசினஸும் பண்ணாதானு. ஐயோ, பசங்களை விட அவரை தானே நம்பினாரு. இப்ப ஐயா பேரு செக் மோசடி வழக்குல வரப்போகுது பாருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு பணம் செட்டில் ஆகலனா அடுத்து உங்க மேலே கை வைப்பான். என்னடா என்னடமோ பேசிட்டு இருக்க. இல்ல, அந்த ஸ்டாக் நீதான் மாத்தி எடுத்துட்டு போனியோ? ஏய், வாய்க்கு வந்தபடி பேசினா மரியாதை இருக்காது. ஒவ்வொரு முறையும் ஸ்டாக் காணாம போகும், நீங்க என்ன சந்தேகப்படுவீங்கல்ல? கடைசி வரைக்கும் என்ன நம்ப போறதே இல்ல. கள்ள நோட்டு கும்பலோட தொடர்பு இருக்குன்னு நான் ஜெயிலுக்கு போனப்ப நீங்க நம்பலங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இவளுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இவன் அண்ணன் தடுத்து நிறுத்திட்டான். தங்கச்சிய ஜெயிலுக்கு போனவனுக்கு கொடுக்க மனசு வராதுல்ல? அப்பா, அந்த கேஸ் விஷயம் எங்களோட போகட்டும். தேவையில்லாம இதுல கிரியை இழுக்க வேண்டாம். இழுக்கல. அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து இப்படியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க. கௌரி, நீ நம்ம கிரி கிட்ட சொல்லி அந்த பட்டான் கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுமா. ஆ, கிரி வந்து புடுங்குவான். பட்டான் கிட்ட மோதுனா பாம கடிச்ச பண்ணி மாதிரி உங்க அண்ணன் தலை செதறும். அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. கிரி பட்டான் கிட்ட கண்டிப்பா பேசுவாரு, நான் பாத்துக்கிறேன். பட்டான் அந்த 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கு பாக்கி உள்ளதல்லவோ? ஸ்டாக்கு என்ன ஸ்டாக்கு? சரி, அந்த 40 லட்சத்தை ஸ்டாக் எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். செத்து போன உங்க அப்பா தான். அது வந்துட்டான், பேசாம போய் வேலையை பாரு. ஹலோ பட்டான், நான் இனி எதுவும் பேச போறதா இல்ல. நிமித்திரானே